வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்பர். வாழ்வெல்லாம் வசந்தமலர் பூத்திருக்க வழி சொன்ன தத்துவ ஞானி வேதாத்திரி மகிழ்ச்சியே, தாழ்விழா தரமான தவமுறைகளை மற்றும் எல்லாம் தந்திட்ட தவயோக தனிச்சுடரே, சூழ்கடல் சுயலும் கோள்கள் சுத்தவெளி உள்ளவரை சுகித்திருப்பாய் உம் எம்மான் உம் புகழ். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கவென வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். உருவம் கடந்து உயிருக்குள் அறிவை உருவத்திலே உணர்த்தி மறுபிறப்பளித்து மரணமிலா பெருமை உணர்த்திய எந்தை அறிவறிந்த ஞான அருண்முக தந்தை கயல் போற்றி. இந்த சத்குரு வேதாத்திரி மகிழ்ச்சி யோகாவில் இணைந்திருக்கும் நீங்கள் ஆன்மீக பாதையில் தீவிரமாக முன்னேறி அமைதி பெற இன்றைய நாள் ஆரம்பமாகட்டும். உங்களுக்காக அந்த தெய்வீக அமைதி காத்திருக்கிறது. தேடுங்கள், காணுங்கள், அடையுங்கள். இந்த அறிவு வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இந்த ஜூம் ஆப்பில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்தி வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் அன்புக்களும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ, எல்லாம் வல்ல இறைவியோடு மனதை இணைத்து குருவர்கள் துணை கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், வணங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேட்கலாம் கேள்விகள். வாழ்க வளமுடன். கௌரி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். கௌரி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாமா? கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து ரெண்டு மூணு கேள்வி இங்க இருக்கு. எதை பத்தி உன்னாலும் கேட்கலாம் இல்லைங்களா? கேட்கலாம். கொஞ்சம் வெளியில போற மாதிரி இருக்கு, அதுக்காக கேட்டுக்கணும் முன்னாடியே. இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு நாள்ல வந்து நிறைய தவம் பண்றோம். இப்போ 5 மணில இருந்து 6, 7 மணி, 9 மணி, 10 மணி, 2 மணி, 4, 5, 7, 8 கூட போகுது. எத்தனையோ கிளாஸுங்க போகுது. நிறைய தவம் பண்ணும் போது தலைவலி வருது. அதுக்கு மேல தேவையில்லையே. ஏன் அதிகமா பண்றீங்க? தேவையில்ல. நீங்க வந்து அப்படி தலைவலி வந்தா சாந்தி பண்ணி இறக்கிடுங்க. நீங்க ஒரு ஜூமுக்கு போறீங்கன்னா சும்மா சாந்தில உட்காந்துக்கலாமே. ஏன் நீங்க மேல போறீங்க? தலைவலி இருக்கும் போது பண்ண கூட. நீங்க பண்ண சாந்தி ஒரு டிஃபரெண்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. சில பேருக்கு சாந்தி வராம இருப்பதுக்காக சொன்னேன். எரிச்சல் வரும். எப்படி ஆகன்ல பண்றீங்களோ அதே உணர்வு மூலாதாரத்துல வர்றது கஷ்டம். ஆனா எப்போதுமே மூலாதாரத்துல மனம் இருக்கணும். நீங்க நினைக்கும் போதுதான் துரியம் போகணும். எப்போதுமே மேல இருக்கக்கூடாது. நீங்க நினைக்கும் போது மேல போகணும், இறங்கணும். அதுதான் உங்களுடைய பிராக்டிஸ். ஆமா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப நாளா அவங்களுக்கு குழந்தை கிடையாது. யூஸ்வலா ரெண்டு மூணு பேர் இது மாதிரி சொல்லும் போது கூட நான் எல்லாரையும் நினைச்சுக்குறேன், நல்ல ஒரு ஆத்மா அவங்க, நல்ல ஒரு கப்பல் அப்படின்னு நினைச்சுக்குவேன் நானு. ஆனா இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைய அவங்க தத்து எடுத்துன்னு வந்துட்டாங்க.
இப்போ அவங்க கருவமைப்பு வந்து தூய்மையானதுன்னு நினைச்சுக்கிறதா இல்ல இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு நினைச்சுக்கிறதா? இப்போ நீங்க அத பத்தி நினைச்சீங்கன்னா நிறைய குழப்பம் வரும். அதாவது வருவதை ஏற்றுப்பாரு, நீங்க எதை ஏத்துட்டு அது முழு மனதோட ஏத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது கருமம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நிச்சயமா வரும். மனம் எதை பாதிக்குதோ அது மாதிரி வரும். நீ அது மாதிரி நினைக்கிறீங்க, நல்ல அது நல்ல கருமையமா இருக்கட்டும், அப்படி நினைச்சு பாருங்க. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில், புரியுங்களா? நம்ம குழந்தை பத்தி இல்ல, பெரியவங்களை பத்தி நினைக்கிறேன். அவங்க வந்து அப்படியே விட்டுருக்கலாம் இல்லையா, ஏன் இதை ஒண்ணு எடுத்துப்பான அவங்க அப்படின்னு நினைக்க தோணுது. இல்லையே, அவங்க வருங்காலத்துக்கு ஒரு ஏதாவது வேணுன்றதுக்காக எடுத்துக்கலாம்ல, தப்பு ஒண்ணு இல்லையே. தனக்காக ஒரு ஒரு வேணுன்றதுக்காக எடுத்துக்கலாம், அது ஒண்ணும் தப்பே கிடையாது. சரிங்க, வயசான காலத்துல வயசான காலத்து தனக்கு வேணுன்றதுக்காக எடுத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு 30-35 வயசு கடந்த உள்ள இருந்தா பரவாயில்ல, 30-40 வயசு கடந்தவங்க நிச்சயமா தத்து எடுத்துதான் ஆகும். அது வேணும்ன்றது நீங்க கம்பல்சரின்னு சொல்றீங்க. அப்போ லைஃபுக்குன்றது தேவை, அது அவங்க அவங்க இஷ்டம். நம்முடைய தத்து எடுக்கிறவங்க இஷ்டம், கொடுக்கற இஷ்டம், நம்ம அதுல ஒண்ணும் பேச முடியாது, புரியுங்களா? அவங்களுடைய இஷ்டம். அடுத்தது வந்து இன்னொன்னு, மான் பயிற்சி வந்து பெண்களுக்குன்னு சொல்லும் போது ஆண்களுக்குன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்றாங்க. ஒண்ணு இருக்கு 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 அப்படி தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில வந்தா சொல்லி தரேன். அது மான் பயிற்சி அடிப்படை என்னன்னா, சித்தர்கள் காட்டுல போகும்போது ஒரு மான் ஆண் மான் ஓடும் போது புளியோது பெத்தும் போது அதனுடைய வேகத்துல அதிகத்துக்காக அந்த மானுடைய ஆண் வரை தொங்கிட்டு இருக்கும். அதோட பின்னங்கள் அதை தட்டும் போது அதுக்கு இன்னும் அதிகமான ஒரு உத்வேகம் கட்டி ஓடும். அதுமான ஒரு பயிற்சி தான் அதுதான் மான் பயிற்சி. எல்லாருக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பண்ணிட்டான். இன்னொன்னு ஐயா, இன்னொன்னு இப்ப நம்ம வந்து பிளாக் ஹோல் பத்தி நம்ம கேள்விப்படுறோம் நவக்கிரக தவத்துல. அதாவது அணுக்கள் செயலற்று நின்று விடும் போது அது வந்து சுத்த வழியாக மாறி விடுகிறது சூரியன்ல அப்படின்னு இருக்குது. அது அதாவது அணுக்கள் வந்து அங்க இருக்குது, செயலிழந்து நின்று விடுகிறது. அப்ப அந்த அணுக்கள் வந்து வெளியிலயும் இருக்குது, சுத்த வெளியிலயும் இருக்குது, சூழ்ந்ததுலயும் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்ப எல்லா இடத்துலயும் தானே பிளாக் ஹோல் இருக்கணும், சூரியன்ல மட்டும்தான் இருக்குங்களா? அப்போ இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு ஒரு அணு இருங்க, ஒரு அணு அணுன்றது என்னது? ஆமா, இறைத்துகள் தொப்பு. சுத்த வெளி அழுத்தழுத்த அந்த அணுக்குள் இருக்கிற இறைத்துகள், வேகம் குறைந்த இறைத்துகள் வெளியே வந்து கரைஞ்சிடும், கரைந்து அது சுத்த வெளியாயிடும். அதுதான் அவங்க சொல்றாங்க. இறைத்துகள் கரைய கரைய கரைய, இப்போ ஒரு லட்டு இருக்கு. இப்போ லட்டுனா என்ன அர்த்தம்? பூந்தி. ஒரு 100 பூந்தி சேர்ந்தா ஒரு லட்டு. அப்ப பூந்தின்றது ஒரு இறைத்துகள். அப்ப நீங்க 10 பூந்தி எடுத்தா என்ன ஆயிடும்? லட்டுடைய சைஸ் அது மாதிரி. அது இறைத்துகள் போக போக அந்த அந்த விண்ணும் கரையும், புரியுங்களா? எல்லா இடத்துலயும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நான் அதுக்குதான் சொல்றேன், உங்க கருத்து கேக்குறேன். அதான் எல்லா இடத்துலயும் சுத்த வெளி இருக்கு. இப்ப நம்ம இருக்கோம், நான் இருக்கேன், நீங்க இருக்கேன், உங்க சுத்தி எல்லா இடத்துலயும் சுத்த வெளி இல்லாத இடமே கிடையாது. சுத்த வெளி உள்ளதான் நாம இருக்கிறோம், இந்த பிரபஞ்சமே இருக்கு, புரியுங்களா? அதனால வந்து நீங்க அதை பார்க்காது. அது வந்து அந்த கரைந்து சுத்த வெளியோட கரைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது வந்து பிளாக் ஹோல்ன்றது, அது கரைந்து அதனுடைய தன்மை இழந்து அது அதுவாக மாறிவிட்டது, சுத்த வெளியாக மாறிவிட்டது. அதுதான் அதை நினைச்சு வாழ்க்கை. அதுல இருந்து ராகு கேது வருதுன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் சூரிலிருந்து அந்த கனத்த அணுக்கள் செயல், அதை வேகம் குறைந்த அணுக்கள் அதனுடைய இது இறங்கும் போது அதனுடைய இயக்கம் குறையும். அதாவது அலையா அலைந்து கொண்டிருக்கிற இது நிலையாக மாறும்போது அது போய் இருப்புல போய் கலந்துடும். எந்த ஒரு இயக்கம் இருப்பு தான் போய் சேரும். இதுதான் தத்துவம். இருப்பிலிருந்து இயக்கம் வந்தது, இயக்கத்திலிருந்து இருப்பு போகும். மூலத்திலிருந்து ஞானம், ஞானத்திலிருந்து மூலம் தான் போகும். அதுக்கு எதுவுமே மாற்றே கிடையாது. வாழ் சோழப்பட வாய்ப்பு கொடுக்கணும். ரொம்ப நன்றிமா.
அடுத்தது மைதிலி தினிதலா என்னம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா இப்ப நேத்து நம்ம சாந்தி தவம் நூதன சாந்தி தவம் பண்ணோம், அதுல அந்த மாதிரி சுழற்சி 30 தடவை பண்ணோடனே அப்படியே அந்த சுழல் தன்மை வந்தது, வந்து பாவிச்சது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அழுத்தம் எனக்கு ரொம்ப நல்லா உணர்ந்தது, அந்த ஒரு மேல 1 இன்ச் கிழந்து. இப்ப இந்த ஒரு சுழற்சி மாதிரி மத்த எல்லா சக்கரத்துக்கும் கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும். அப்புறம் ஒரு சக்கரத்துல எங்க ஸ்ட்ரக் ஆயிருது இந்த பிரச்சனை வருதுங்கிறாங்க. இப்ப நாம இந்த அநாகரத்துல வந்து பயப்படுறோம், சில இடத்துல வந்து நல்ல மாற்றம் தெரியுது. அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு சக்கரத்துல ஏற்படுற ஏதாவது ஸ்ட்ரக் ஆச்சுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நீக்கிறது? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. முதல்ல சக்கரம்னா என்ன அர்த்தம்? இது வந்து உருவம் இல்ல இல்ல சக்கரம்னா ஒரு நிமிஷம் உள்ள போயிடுச்சு கேக்குதுங்களா? அதாவது நம்முடைய உடல்ல 28,000 சக்கரம் இருக்கு. 28,000 சக்கரத்துல முதன்மை சக்கரம் 7, அப்புறம் வந்து துணை சக்கரம் 21. 28,000 மைனஸ் கைசா மீதெல்லாம் இணை சக்கரம். இப்ப மேஜர் சக்கரம் நீங்க மையப்பகுதி ஈர்ப்பாற்றல், வெளிப்பகுதி தள்ளும் ஆற்றல் இருக்கும், அதான் சக்கரம். சக்கரம்னா சுயேட்சி இருக்கும், வடிவமா இருக்கும், வட்ட வடிவமா, கோள வடிவமா இருக்கும். இப்போ அந்த இடத்துல சப்போஸ் அந்த ஆதாரங்கள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும். ஏன்னா எல்லா சக்கரமும் ஸ்தூலத்துல இல்ல, எல்லாமே சூக்கரத்துல சூக்குமத்துல இருக்கு. அப்ப சூக்கும சக்கரத்துல மாறுபாடு ஏற்பட்டா, ஹலோ, சூக்கும சக்கரத்தில் மாறுபாடு ஏற்பட்டால் நோய்கள் ஏற்படும். இப்போ முதல்ல மூலாதாரம், மூலாதாரத்துல அந்த சூக்கும சக்கரம் ஏதாவது ஒரு மாறுபாடு ஏற்பட்டால் கடுமையான வெப்பம் உண்டு, வயிற்றில் சிறுவலி ஏற்படும், மலம் எப்போதும் கஞ்சி போன்று போகும், நிலையான தீவிர சிந்தனை கெடும், ஆழ்ந்து சிந்திக்க தன்மை குறையும். மூலாதார வெப்பமும் கபால வெப்பமும் ஒன்றிணைந்தால் உடல் வளவெழுத்து போகும், நாளுக்கு நாள் வலு குன்றும், பிராணசக்தி இழக்கும், அதனால் சலிப்பு தோன்றும். இது மூலாதாரத்துல. சுவாதிஷ்டானத்துல நினைவு தடுமாற்றம் ஏற்படக்கூடும், சுக்கிர சுரோனிதம் பேதளிக்கும். ஏன்னா அந்த சுக்கிர சுரோனிதம்ன்றது விந்துநாதம், அந்த இடத்துல அவர் சரியா நிற்காது, அது வெளியே வந்துடும். அப்புறம் வந்து மலட்டுத்தன்மை ஏற்படும், எந்த காரியத்தை செய்ய முடியாது. இது சுவாசானத்தினுடைய அந்த சக்கரம், சூக்கும சக்கரம். மணிப்புரகத்துல உடலில் 3 இடங்களில் தீய சக்திகள் பற்றுவது உண்டு. 1 தலை, 2 இருதயம், 3 இடுப்பு. இந்த 3 நிலைகளிலே நோய்கள் அமைகள், இடுப்பு வலி, உடல் வலி, பலகீனம், யோக பயிற்சிகள் இடையூறு, ஒரே இடத்தில் ஒரே ஆசனத்தில் அமர இயலாது. இந்த மணிப்புரகம் பண்றவனுக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணவே முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். புத்தியும் சிந்தையும் வேதளிக்கும், மரணத்தை விரும்புவார்கள், அவங்களுக்கு வாழவே பிடிக்காது. அதே போல் அநாதகம், அநாதகம் சக்கரத்துல மாறுபாடு ஏற்படும் போது பயம். எப்பவுமே அநாதக சக்கரம் வந்து இம்யூனிட்டி, மூலாதாரமும் அநாதகம் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது. அதனால அங்க வந்து பயம், குழப்பம், நிம்மதியற்ற நிலை, பீதி, திடீர் திடீர் என்று பெருமூச்சு விடுவாங்க, யாரையும் நம்ப மாட்டார்கள், வேர்த்தல், தடுமாற்றல், சுவாசத்தில் மாற்றம், இதெல்லாம் அநாதகத்துல சூக்கம சக்கரத்தில் ஏற்படும் மாற்றங்கள். விசுக்தி, தீயது, நன்மை, உண்மை போன்றவை காண இயலாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் ஒண்ணுமா நினைப்பாங்க, தீதும் நினைப்பாங்க, நன்மையும் ஒண்ணுதான் நினைப்பாங்க. அது மாதிரி உண்மை பொய் என வந்து காண இயலாது. பிராணின் பயத்தில் பயணத்தில் மாற்றம், அதாவது நம்ம உடம்புல பிராணசக்தி உடலுக்குள்ள போகும்போது சில மாற்றத்தை ஏற்படுத்தும், அதனால உடல்ல சில பலகீனங்கள் ஏற்படும். மனிதன் அந்தமன் காலத்திற்கு இந்த சக்கரம் முக்கியமாக, விசுக்தி சக்கரம் எப்போதுமே
அந்திம சக்கரத்துக்கு முதல்ல சொல்ல, ஏன்னா அதனை வந்து அந்த மகாகாச ஆற்றல்லாம், அதனால அந்த இடத்துல வந்து மனிதனுடைய அந்திமம் காலத்துக்கு இந்த சக்கரம் முக்கியமாக அமைகிறது. அதே மாதிரி ஆக்னை, ஆக்னையில வந்து அந்த சூக்ஷ்ம சக்கர மாறுபாடு ஏற்படும் போது அடிக்கடி குணம் மாறும். அதே மாதிரி தேவதைகள் மற்ற காட்சிகள் காண இயலாது. அப்புறம் வந்து சோர்வு, தெளிவின்மை, துன்பம், துன்பத்தின் சாயல் இருக்கும், ஞான சக்தி குறையும், எப்போதுமே படுக்க விரும்புவாங்க, எங்கேயாவது சுடு சுண்டு பட்டுட்டே இருப்பாங்க. அறிவுள்ள விஷயங்களை பேச செய்யலாம், எதையாவது சினிமா பார்க்கலாமா அதை பார்க்கலாமா தான் இருக்க தவிர, இது மாதிரி நல்ல சச்சக தொடர்புங்களால் இணைய முடியாது. அறிவுள்ள விஷயங்களை பேச இயலாமை, இருள் சூழல், எப்போதுமே அவங்க பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு இருள் இருக்கும். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடைகள், அதே மாதிரி சகசாரம், துரியம், மயக்கம், மறதி, தடுமாற்றம், விரக்தி, அமுதம் நஞ்சாகும் தன்மை. ஏன்னா சகசாரத்துல வந்து ஒரு அமிர்த புஷ்கரணி 32 இடத்துல இருக்கு, அதனாலதான் அந்த இடத்துல அமுதம் நஞ்சாகும் தன்மை. சுக்ல சுரணித மாற்றம், குறை குழந்தைகள் பிறப்பதற்கும் மலடு அழியாக பிறப்பதற்கும் இந்த சகசார தக்கம் காரணமாக உள்ளது. இந்த மூணு, இந்த இந்த சூக்கும சக்கரம் மாறுபாட்டினால் ஏற்படுகின்ற நோய்கள் வாழ்க்கை. போதுமா? சரிங்க ஐயா. ஐயா இப்போ மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் அந்த இதுல பண்ணும்போது எனக்கு முதுகு தண்டுல அந்த ஸ்பாட்ல தெரியுது, மணிப்பூரகத்து வரும்போது ஃப்ரண்ட்லயே உணர்வு வருது, கரெக்டா? அதாவது ஒவ்வொரு சக்கரத்திலையும், அதாவது 3D டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு புனல், நம்முடைய பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க, சின்னதா இருக்கும், பெருசா விரிவு இருக்கும், அது மாதிரி உங்களுடைய அதாவது ரெண்டு பக்கமே இருக்கு. ஆனா பொதுவா மூலாதாரம் மட்டும்தான் பின்னாடி தெரியும். சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசுக்தி, ஆகினை, விடரியம் வந்து பின்னாடி தெரியும், இது வந்து துரியம் மேல தெரியும். சமயத்துல முன்னாடியும் வரலாம், பின்னாடியும் வரலாம், ஏன்னா ரெண்டு பக்கத்துலயும் சக்கரம் இயங்குது. ஆமா ஐயா, இப்ப நீங்க சொன்னது ஒரு தெளிவாயிடுச்சுங்க. எங்க வீட்டுல அவருக்கு ஸ்டக் ஆனது அநாகதம் தான், உங்களுக்கு அவருக்கு எல்லாம் தெரியும், அநாகத சக்கரம் தாங்க ஐயா. அதுதான் அநாகத, அவருக்கு வந்து பயம், பலமின்மை இருக்கு, பலம் கிடையாது, எப்போதுமே அவருடைய யாரும் நம்பகத்தன்மை இருக்காது, எரிஞ்சு விழுவாங்க, இதெல்லாம் ஏற்படும். கண்டிப்பாங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், தெளிவான விதைங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ராஜாத்தி அம்மா, கோல்டு பிளக்ஸ், கோல்டு பிக்சல், அவங்க வரலாம். வாழ்க வளமுடன். சென்னையில இருந்து தங்கபாண்டியன். தங்கப்பா, கோல்டு ஐயா, மூன்று சிறிய கேள்விகள் அங்கய்யா. மகா காசத்தை உணர ஆக்கினையா துரியமா? மகா காசத்தை உணர ஆக்கினையா துரியமா? இல்ல இல்ல, மகா காச ஆற்றல் எல்லா மையங்களும் ஈர்க்கப்படும். எப்படின்னா ஒரு ஒரு சக்கரம் சுழலும் போது மைய ஈர்ப்பு விசை இருக்கும். ஒரு சக்கரத்துல மைய ஈர்ப்பு விசை, அது புள்ளியா இருக்கும், வெளிப்போக்கும் தள்ளும். அப்போ மகாகாச ஆற்றலும் பிரபஞ்ச ஆற்றலும் எல்லாத்துக்குமே வருது. ஆனா அதிகமா உணர்றது ஆகினை, விசுக்தி தான் ரொம்ப அதிகமா உணரும் மகாகாசத்துல. ஆகினை வந்து ஒரு ஞான சக்கரம், சரிங்களா? எல்லாத்துலயும் வரும், ஆனா அதிகமான ஆற்றல் விசுக்தியில வரும். சுத்தியில மகாகாசல் அபரிவிதமா வரும், ஆனா எல்லாத்திலுமே நீங்க தவம் பண்ணும் போதே எப்போதும் மகாகாசத்தோடையும் பிரபஞ்ச சக்தி நம்ம அந்த அந்த சக்கரத்துடைய மையத்துல வர்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணுங்க. கத்தை சட வேண்டாம், தாய் உட வேண்டாம், பரமனை பாவித்தால் போதும் பாரதியார் அது மாதிரி சொன்னாங்க. நன்றி. சரி, இரண்டாவது கேள்வி கேட்டுட்டுமா? பேரின்ப சக்கரத்துல தலை உச்சியில் வெள்ளை நிற திரவ விந்து சூழ்ந்திருக்கிறது சொல்லிருக்கீங்க. வெள்ளை நிற திரவம், திரவ விந்து சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எதுல சொல்லிருக்கேன்? நீங்க பேசிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன். சரி, அது வந்து சுரமணின்னு இருக்கு. அதாவது அதாவது எப்படின்னா நம்முடைய மூலாதாரத்துல
ஏற்படும். அதாவது ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த மூலாதார இது சுவாதிஷ்டானத்துல இருக்கிற அந்த வித்து சக்தி மேல இது வழியா, அதாவது பிடரிக்கன் வழியாக சோமவட்டம், அதாவது நம்முடைய மனோன்மணி வழியாக மேலே சுரோன்மணி, இது கவனமணி பிடரிக்கன், நடுவுல மனோன்மணி, மனோன்மணி வந்து அதுலதான் நிற்கும். அது ஒரு அமுத புஷ்கரணி. உடம்புல வந்து 32 இடத்துல அமுத புஷ்கரணி இருக்கு. இந்த இடத்துல அது வந்து சூழ்ந்து இருக்கும், அவ்வளவுதான். பெண்ணிரமா நம்ம வந்து ஓஜாஸ் மூச்சு போட்டு மேல எடுத்துட்டு போறோம். எங்க எடுத்துட்டு போறோம்? ஓஜாஸ் மூச்சு என்ன ஒரு இது மாதிரி தானே, ஒரு என்ன சொல்லுவாங்க ஆவிய மாதிரி. அதுக்கு அதை நம்ம மேல உச்சி, அதாவது செரிபரல் கார்டெக்ஸ் மூளையுடைய மேற்பகுதியில எடுத்து போய் நம்ம சேர்க்கணும். அதாவது நீங்க போடும் போது அந்த ஃபேக்சன் வெயின் வழியாக, வெஜிபிள் வெயின் வழியாக மூளையுடைய மேற்பகுதியில அது போய் சேரும். இதுதான் ஊத்துவரேஸ்ன்னு சொல்வார் சித்தர்கள். அதே இதுல கூட சாம வேத்துல வருது. இன்னொரு கேள்விங்கய்யா, உயிர் எவ்வாறு கருப்பையில் நுழைகிறது? உயிர், அதாவது இந்த உடல் பிறப்பதற்கு முன் உயிர் எங்க இருந்தது அது சொல்லுங்க. நீங்க பிறப்பதற்கு முன் உங்க உயிர் எங்க இருந்தது? காற்றில். காற்றில். நீங்கள் பிறப்பதற்கு முன் உங்கள் உயிர் எங்க இருந்தது? தாய் தந்தையின் மூலமா, தாய் தந்தையின் மூலமா தான் வந்தது நீங்க உருவாகி. அப்படின்னு தாய் தந்தையின் மூலமாக அது உயிராற்றல் உங்க உடம்புல வந்துதானே வந்திருக்கு. அது எப்படி இல்லைங்க? இப்போ பேரின்ப சக்கரம் சொன்னீங்க இல்லையா, தலை உச்சியில் வெள்ளை நிற திரவ விந்துன்னு, அதன் வழியாக உடம்புல உடம்புல இருக்கிற செல்கள் இல்ல நுழைஞ்சி உடம்பு முழுவதும் பரவி பாலுறுப்பு வழியாக, ஆணின் பாலுறுப்பு வழியாக பெண்ணின் கருப்பைக்குள். அது வந்து நீங்க சுரன்மணி இயங்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாவு மிஷின்ல ஒரு வெளிப்புறம் ஒரு பெருசா இருக்கும், சிறுத்து கீழே இருக்கும். நீங்க கூட பண்ணலாம், தவம் பண்ணும்போது செக் பண்ணலாம். அப்ப நம்மளுடைய துரியத்துல விரிஞ்சு இருக்கும் போது அந்த சக்தி அப்படியே வந்து உள்ள நுழைஞ்சி ஒவ்வொரு ஆதாரங்களா நுழைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சி அப்புறம் மூலாதாரத்துக்கு வரும். இதெல்லாம் நீங்க உணரலாம் நல்லா. அப்ப ஒவ்வொரு சக்கரத்திலும் அது வந்து 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 உள்ள ஒழியும். அது ஒரு ஆற்றல், மகாகாச ஆற்றல் இது வழியா வரும். ஒன்னு உயிர் சக்தி என் தாய் தந்தை மூலமாக வரும். ராஜாத்தி அம்மா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்க அன்னைக்கு அந்த நூதன சாந்தி தவம் பண்ண மாதிரி நீங்க நிறைய தவங்கள், சிறப்பு தவங்கள் எல்லாம் கொடுப்பீங்க ஐயா. அந்த தவத்தினால எல்லா சென்டர்ஸுமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். அது அந்த அதை நீங்க இந்த ஜூம் ஆப்ல வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். எங்களுடைய ஏக்கம் எல்லாம் தீருங்க ஐயா. ஏன்னா வெள்ளிவாக்கம் வர முடியாத சூழ்நிலையில நீங்க அந்த தவங்களை வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்கணுங்கிறது ஒரு ரெக்வசேஷன் ஐயா. இல்லம்மா, இது வந்து ஜூம் ஆப்ல பல பேர் இணைகிறாங்க. நீங்க நேத்து நடத்தினதுனால இது வந்து தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கும். நீங்க தனிப்பட்ட முறையில வாங்க, நான் சொல்லித்தரேன். இல்லங்கய்யா, இப்ப நேத்து நீங்க சொன்னதுனால அதனால பயந்தாங்க, அடைஞ்சிருக்காங்க எல்லாருமே. இல்ல பயந்தாங்க, நான் அதுக்கு சொல்ல வரல. ஆனா வந்து ஈர பேடாக்கி பேட பெருமாளைக்குவாங்களே ஐயா. கொஞ்சம் ஒரு வாரத்துல ஒரு நாள் நீங்க கொடுங்க ஐயா. எங்களை மாதிரி இப்ப வெளியில நாங்க வெள்ளிவாக்கம் விட்டு மீஞ்சூர் அந்த பக்கம் வந்துட்டு மறுபடியும் விஜயம்மா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நேத்து நீங்க நூதன சாந்தி தவம் வந்து கொடுத்திருந்தீங்க, அது நேத்து தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அத பண்ணினேன். அதுல என்னன்னா 30 சுழற்சி, 3 சுழற்சின்னு சொல்றீங்க, அதுல கொஞ்சம் திருப்பி
விரிவா பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுல நீங்க வந்து 30 சுழற்சி 3 சுழற்சி அப்படின்லாம் சொல்றீங்க. நீங்க இந்த 30 சுழற்சி பண்ணுங்கும் போது இதுல நம்ம பண்றதுக்கு என்ன இருக்கு, இல்ல சுழல்றத கவனிக்கணுமா? சில சமயம் சுழல்றதே தெரிய மாட்டேங்குது, அதுக்கு உங்களோட பதில் வேணும். அதுதான் இப்ப நீங்க முதல்ல மூலாதாரத்தை கவனிக்கிறீங்க. பொதுவா மூலாதாரத்தை இஃப் யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்டாண்ட் அண்டர் த சம்திங் யூ ஆர் அப்பர் ஸ்டாண்ட் யூ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அர்த்தம் புரியுதா நான் சொன்னது? ஒரு கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், உனக்கு கீழே போகணும், அப்பதான் மேல வரும். எப்போதுமே மூலாதாரத்துல நீங்க நினைக்கும் போது சில பேர் துரியத்துல போவோம், ஆகுன வராது, மூலாதாரம் வராது. அதுக்காக ஒரு டெக்னிக்கை தான், ஒண்ணு இல்ல. அதாவது மூலாதாரத்திலிருந்து ஒரு இன்ச்சுக்கு மேல போயிட்டு ரொம்ப மூச்சு இழுக்கூடாது, அது மாதிரி கீழே வரணும். இத வந்து ஒரு 30 முறை மேல கீழே அசைவு கவனிச்சா போதும். கவனிச்சுட்டு அந்த செறிவூட்டப்பட்ட ஒரு காந்த கம்பத்தை அப்படியே கவனிச்சிங்கன்னா அது அதோட இயக்கம் நல்லா தெரியும், அதுவே தெரியும். அப்புறமா எந்த இடத்துல திணிவாகுதோ அதுவே சுயேட்சி. முதல்ல நீங்க சுயேட்சி பாவனை பண்ணும். எல்லா சக்கரமும் இப்ப பூமி சுயிடுது உங்களுக்கு தெரியுதா? இல்ல சொல்லுங்க. அதே மாதிரிதான் சக்கரங்கள் சுயண்டு கொண்டே இருக்கு. ஏன்னா அது வந்து மலராத பூ, அது தண்டு இல்லாத மலர். அது மலராத பூ, தண்டு இல்லாத மலர். தண்டு இருக்கு அதுக்கு, அதுக்கு வந்து அது சுயேட்சி இருக்கு. அந்த சுயேட்சியை நீங்க முதல்ல ஒரு 30 முறை கவனிச்சுட்டு விட்டுணும். கவனிச்சிங்கன்னா அதுவே செய்யணும், அது அதுவானால் அதுவே அது சொல்லுன்ற மாதிரி நீங்க அதை கவனிச்சிங்கன்னா முதல்ல பாவனை, அடுத்தது விட்டுருங்க, ஜஸ்ட் சாட்சி பாமா கவனிங்க, அதுவே செய்யணும். அந்த இடத்துல நல்ல ஒரு தெரியும். அதுக்காக சில பேருக்கு தெரியாதுன்றதுக்காக திருப்பி மீண்டும் ஒரு 6 முறை நல்ல ஒரு சுயேட்சி பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து ஒரு பண்டங்களை கீழே போகணும். ஏன் பண்டங்கள்னா சில பேர் அப்ப கூட மேல ஓடி வரும். ஏன்னா நிறைய பேருக்கு சாந்தி யோகம் பிடிபடாது. ஏன்னா சாந்தி யோகம் மட்டும் ரொம்ப, யார் சாந்தி யோகத்துல நல்லா நிக்க ஆரம்பிக்கிறாங்களோ எல்லா தவங்களும் ஈஸியா பண்ண முடியும். சாந்தி யோகம் ஆகினை துரியத்துல நீண்ட, மகிழ் சொல்லுவார், நீண்ட பயிற்சியும் நீண்ட கால அவசியம் தேவை. மனவளக்கலை பார்த்தோன் தவத்தால் வாழ்வு பிரகாசிக்கும் 40th பேஜில மகிழ்ச்சி எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அது நிக்கிறதுக்காக கீழே போறோம், ஒரு 3 முறை பண்ணிட்டு அப்படியே கவனிக்கும் போது அது மேல மூலாதாரத்துல நிக்கும், மேல போக. அதுக்காக தான் அப்புறம் இன்னொன்னு ஒண்ணுக்குயா, இப்போ நீங்க இந்த பிடரிக்கண் தவத்திற்கு பிடரிக்கண் கவனிக்கிறதுக்கும் துரிய தவத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னையா? தலை உச்சிய கவனிக்கிறோம் துரியத்துல, பிடரி கண்ல அந்த பின்னாடி இதுல கவனிக்கிறோம். ரெண்டுமே வந்து பிடரி கண் உங்களுக்கு யாருமே சொல்லி தரலையே, நீங்க கத்துட்டீங்களா மனோன்மணி? நான் முன்னாடி ஊர்ல அந்த நான் 99ல இனிஷியேஷன் எடுத்துட்டேன், அப்போ அங்க இருந்தப்போ அங்க சொன்னாங்க ஐயா பண்ணிருக்கேன். பிடரில ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது, தலைவலி வரும், தலை சுத்தல் வரும். ஆனா பிடரில பண்ணலாம், ஆனா கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனா பிடரில கொஞ்ச நேரம் நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும், அதாவது பேரியக்க மண்டலம் நல்லா மனம் விரியும். அதுக்காக தான் அந்த பிரிய நீங்க எவ்வளவு கூட பிடரி நீங்க வந்து ரொம்ப படக்கூடாது. ஏன்னா அதுல வந்து குரு கூட ஒரு யாராவது ஒரு ஆசிரியர் பணம் வச்சுதான் பண்ணுமே தவிர, ஏன்னா ஒரு இடத்துல அப்படிதான் ஆயிப்போச்சு, பத்த ஆரம்பிச்சுட்டேன் தலைவலி வந்துடும், பொறுக்க முடியாது, ஒரு மாதிரி தலைபாரம் அதிகமாயிடும். அதனாலதான் பிடரி இப்ப தேவையில்லை. இந்த மனோன்மணியே எடுத்துட்டாங்க சில தவங்கள்லாம், ஏன்னா அவங்கவும் இஷ்டமா பண்றாங்க. மண்டலத்துல வந்து கத்துக்கிட்டா பரவல, கத்துக்கிட்டு பண்ணும்போது தலைவலி ஆயிடும். ஏன்னா பிடரி நரம்பு, பிடரி வந்து எதுன்னா அது உள்ள ஒரு மைப்பாலக வாசல், கோல நாராயண வாசலோட அட்டாச் ஆகி நேரா இதோட போவோம். அப்ப என்ன அதிகமான ஆற்றல் அங்க வரும்போது உங்களுடைய தலையில வந்து பொறுக்க முடியாத ஒரு பாரம் இருக்கும், வாமிட் சென்சேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் உங்களால தாள முடியாது, நீங்க கத்த ஆரம்பிப்பீங்க. அதுதான் வேணான்ட்டு, அதெல்லாம் வேணாம், அந்த தவம் வேண்டான்ட்டு, புரியுங்களா? அதனால நீங்க பண்ண வேணாம். ஆனா நல்ல தவம் தான், அதுல பண்ணா இதெல்லாம் பேரியக்க மண்டலம் விரிய முடியும், புரியுங்களா? அது போல நீங்க என்ன பண்ணலாம், சக்திகளும் விரியத்துக்கு நீங்க
கண்ணாடி பயிற்சியும் நித்தியானம் பண்ணீங்கன்னா நல்ல சக்திகளை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கண்ணாடி பயிற்சி வார்த்தைக்கு ரெண்டு நாள் நித்தியானந்தம் அடிக்கடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்திகளும் நல்லா விரியும், பிடறி போவாது. நன்றியா. இப்போ வேற யாருமே அடுத்தது கேக்கல அப்படின்னா நான் இன்னொன்னு கேக்குறேன், பாத்துட்டு கேக்குறேன். யாரும் கேக்க இல்லன்னா நான் கேக்குறேன். சரி கேளுங்க. கேக்கட்டுமாயா? கேளு. அதாவது பொதுவா நம்ம தவத்துல பண்ணும் போது நம்ம வந்து பாவனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்யறோம் இல்லையா? பேரியக்க மண்டலத்துல மனசை விரிக்கும் போதும் சுத்த வெளியில மனசை விரிக்கும் போதும் பாவனை தான் செய்யறோம். அந்த பாவனை செய்யறதுக்குள்ளவே சில சமயம் மனம் வந்து இங்க அங்க போகுது. அப்படி போயிட்டு திருப்பி போகுதுங்கிறத உணர்ந்து திருப்பி நம்ம வந்து ஈவன் அது தலை உச்சியா இருந்தா கூட உடல்ல பண்ணும் போதா இருந்தாலும் பேரியக்க மண்டலத்தோட பண்ணும் போதா இருந்தாலும் அந்த மாதிரி பாவனை பண்ணும் போதே சில சமயம் எண்ணங்கள் ஸ்லிப் ஆகுது. இந்த இடத்துல வந்து தவ ஆற்றல் முடிந்து தவம் முடிஞ்ச பிறகு தவ ஆற்றல் வந்து உடல்ல பரவ விட்டுக்கிறோங்கிறதையும் பாவனை தான் பண்றோம். இந்த மாதிரி ஒரு பாவனையிலையும் சில சமயம் ஸ்லிப்பான எண்ணங்களோடவே நம்ம தவம் பண்ணும் போது எந்த அளவுக்கு தவ ஆற்றல் இருக்கும், அது எப்படி ஆற்றல் இருக்குமா? அதுல முதல்ல நீங்க இந்த எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு புள்ளியா ஒடுங்கி கவனிக்க. மகேஷ் அவர்கள் 1955 ஒரு கவி எழுதியிருக்கார், உயிர்நிலையை உற்று உற்று உள் உணர்ந்து ஒடுங்கி விரிந்து ஆராய்ந்து ஒத்து பார்த்து. இன்னொரு பாடல்ல ஒன்றி புள்ளியா நீ ஒடுங்கி இரு, அன்றில் விரிந்திடு ஆராய்ச்சியோடு இரு, நின்றுடுவாய் அகண்டாகாரங்களில் வென்றுடுவாய் புலனைந்தும் வெற்றியேன்னு பாடல் எதிர்ப்பார். எவ்வளவு போது நீங்க ஒடுங்கி ஒடுங்கி நிற்கும் போது மனம் ஒடுங்கும். ஒடுங்கும் போது ஒரு ஸ்பிரிங் இருக்கு, ஸ்பிரிங்க நல்லா அழுத்தி விட்டா என்ன ஆகும், விரியும். அது மாதிரி நல்லா நீங்க ஆக்னே துரியம் நல்லா பழகிட்டீங்கன்னா விரியும். இதுக்கு வரும்போது சக்திகள் நல்லா விரியும். சக்திகளும் விரியுதுன்னா ஒரு குளோபல் எக்ஸ்பேக்ஷன் மாதிரி விரியும், பந்து போல விரியணும். எப்படின்னா ஒரு வார்த்தை சொல்வார், விரிந்து அகன்றுவார். ஒரு இடத்துல எல்லையற்ற பறவழியாய் எண்ணத்தை விரித்து அகன்று அந்நிலையில் நிக்க நிக்க இல்லையென்று புலனொழும் இருப்பு அறிவெய்தும் இது உண்மை உண்மைன்னு ஒரு மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்றார். அப்போ நீங்க எவ்வளவு தூரம் விரியறீங்களோ அப்பதான் அகன்று நிக்க முடியும். மனம் விரியணும் அப்படின்னா உங்க சூக்கம் நல்லா விரியணும். அப்ப சூக்கம் விரியணும்னா அர்த்தம் உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்க வந்து கண்ணாடி பயிற்சி நல்லா கண்ணாடி பயிற்சியிலும் இதுலயும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இதுல நித்தியாந்தவத்திலையும் மனம் சூக்கம் விரியும். நல்லா நீங்க நித்தியானத்தை நல்லா பண்ணிட்டு உடலை கவனிச்சுனா உங்க சூப்பம் விரிஞ்சிருக்கதா பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க கவனிச்சீங்களா அருட்பேராற்றல் உடலிலே அந்த அலையலையாக இது நீங்க தவம் முடிஞ்ச உடனே பாய்வத நீங்க பாவனை பண்ணக்கூடாது. முதல் தான் பாவனை பண்ணும். நீங்க இத்தனை வருஷமா பண்ணும்போது அந்த ஆற்றல் அப்படியே ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் பாய்வதை கவனிக்கணும். அதெல்லாம் முதல்ல முதல் சொல்லிட்டார், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக. ஏன்னா உடலே நான் என்று போய் உயிரே என்ற நான் உணர்வோட கவனிக்கணும். நீங்க முதல்ல தவம் பண்ணும்போது உடலை மறைங்க, அடிக்கடி உயிரை நினைங்க, அறிவில உறைங்க, மரத்தில் நிறைங்க. இதுதான் என்னுடைய காரணம். அப்ப நீங்க நல்லா அந்த நிலைக்கு வர முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. ஐயா சிறப்பான ஒரு வாழ்க வளமுடன். சசிகலா பேசுங்க. நல்லா பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய விஷயம் நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சந்தேகங்க, துரியாத பலன்கள் என்பது நீங்க நடத்தின முன்ன கிளாஸ் நான் கேட்டிருக்கேன், அதுல குணாதீத நிலைன்னு ஒண்ணு சொல்லுவீங்க. துரியாதீதம் துரியம் பிளஸ் அதீதம். ஆமா, துரியத்துக்கு அதீதம். ஆமா, அதுல குணாதீத நிலைன்னு சொல்லுவோம், குணத்துக்கு அதீதம். அதாவது எந்த பொருளுக்கு வடிவம் குணம் இல்லையோ அதுதான் சுத்தவெளி. ஒத்துக்கிறீங்களா? எந்த பொருளுக்கு வடிவம் குணம் இல்லையோ அது சுத்தவெளி. அப்ப குணத்துக்கு அதீதமான அதுக்கு பேர் நிர்குணம். இப்ப நம்ம குணம் நமக்குள்ள குணம் இருக்கு, அப்ப அந்த குணத்தை கடந்த நிர்குணம். அதே மாதிரி ஆதாரத்தை கடந்தா நிராதாரம். அப்ப அதுதான் துரியாதத்துக்கு இன்னொரு பேர் குணாதீதம். இது சைவ சித்தாந்தத்துல குறிப்பிடுறாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல ரெண்டு கொடுப்பாங்க, ஒண்ணு பௌதீக பரிமாணம், அதாவது சவிகல்ப நிலைன்னு சொல்லுவாங்க. சவிகல்பா இயக்க நிலை,
நிர்விகல்பனது இயக்கம் மட்டுமில்லை. அப்ப ஒரு ஒரு நாம வந்து இயக்கத்திலிருந்து இருப்புக்கு போறோம். அப்ப இருப்புக்குள்ள போகும்போது அந்த இயக்க மண்டலத்தை சுருக்கி 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 நம்ம அனிமா மகிமா மாதிரி அப்படியே சுருக்கி அது கரைஞ்சி அந்த குணத்துக்கான குணம் இல்லாத இடத்துல போய் வடிவம் குணாத இடத்துல போய் கரையறதுதான் குணாதீதம் அப்படின்னு சொல்றோம். அதாவது எந்த எண்ணங்களும் இல்லாத நிலை நிக்கிறது குணங்கள் அர்த்த நிலை. குணங்கள்னா என்ன வரும், சத்துவம் ரஜோ தமோ, அந்த குணங்கள் எல்லாமே இதாயிடும். அந்த நிலை வரணும், அந்த நிலை தான் முக்கியமான நிலை. அந்த நிலை வந்துட்டுனாலே அதுதான் குணம் கடந்த அதான் நிர்குண நிலை அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மனிதன் மனதிடம் தோற்றுவிட்டால் மனிதன் மிருகம் ஆகிறார். மனிதனும் மனமும் சமமானால் வெற்றி தோல்வியின் சமமானால் வெற்றி, தோல்வியின்றி முடிந்தால் மனிதன் மனிதன் ஆகிறான். மனிதன் மனதை உணர்ந்து விட்டால் மனிதன் தெய்வமாகிறான். இந்த மனம் கடந்த நிலை. மனம் மனதுக்கு எப்பவும் சொல்றார், மனம் வந்து எப்போதுமே உருவத்தையும் குணத்தையும் வச்சுக்கும். மனம்ன்றது ஒரு காந்தம் தானே. காந்தத்துக்கு என்னன்னா உங்களை வாழ்த்தணும், அதனால ரீஜாயின் பண்ணிடலாம். சொல்லுங்கம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. இப்ப சொன்னீங்க இல்லங்க ஐயா, மனிதன் மனதிடம் தோற்கும் போது மிருகம் ஆகி, அதை திரும்ப சொல்லுங்க ஐயா. ஏன்னா நீங்க பேச போற அதான் கேக்குற, புரியுது. மனிதன் போட்டிருக்க பாருங்க, பேஸ்புக்ல போட்டிருக்கேன். மனிதன் மனதிடம் தோற்றுவிட்டால் மனிதன் மிருகமாகிறான். மனிதனும் மனமும் சமமானால் வெற்றி, தோல்வியின்றி முடிந்தால் மனிதன் மனிதனாகிறார். மனிதன் மனதை உணர்ந்து விட்டால் மனிதன் தெய்வமாகிறார். இதுதான் இந்த சரிங்க ஐயா. கரு கட்டிச்சா போதும். உனக்காக தான் சொன்னேன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. மைதிலியம்மா இன்னும் அநாகத சக்கத்துல தடை அப்படிங்கறதுதான் தெரியுது கண்டிப்பா. நீங்க சொன்ன அத்தனை பாயிண்ட் இருக்கு. இப்ப அவர் சொன்னாரு அதை எப்படி நீக்கிறது கேளு அப்படிங்கிறாரு. நீங்க தண்டுவிட சுத்தி கொடுத்து, ஓகேங்க, தண்டுவிட சுத்தி கொடுத்து அநாகத்துல நல்லா அழுத்தி கீழே எடுத்து மூலாதாரத்துல நல்லா இறக்கி அவர் மூலாதாரத்துல வந்தாதான் நீங்க ஆகிலிருந்து வரும்போது அநாதகத்துல நல்ல அழுத்தம் கொடுத்து இந்த உள்ளங்கை இருக்கு பாருங்க, உள்ளங்கை வெள்ளை கொடுக்கணும். அந்த இடத்துல எவ்வளவு அழுத்தம் கொடுத்து மூலாதாரத்துல சுயேட்சி திருப்பி அங்கிருந்து வந்து திருப்பியும் மூலாதாரத்துல நல்ல உணர்வு வருதான்னு செக் பண்ணுங்க. வரலாம் திருப்பி அங்க போய் நின்றுரும். ஆனா பண்ண கூட அவர் மூலாதாரத்துல ஒரு மாதம் தொடர்ந்து பண்ணணும். ரெண்டு யாராவது பிராணி கிளிக்கு இருந்தா அவங்க பண்ணலாம். அதான் கத்துக்கிட்டு அப்புறங்க ஐயா இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன தைரா இது விசக்தியில இருந்து நீங்க சொன்ன அத்தனையும் இப்போ என் சிஸ்டர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணி அவளுக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க சொன்ன அத்தனையுமே இருக்கு. இப்ப அவளுக்கு எப்படி நான் பண்றது, அவ வந்து அகத்தாய் முடிச்சிருக்கா. இதான் தண்டோட சுத்தி குடிக்கணும், தண்டோட சுத்தி இறக்கணும். இறக்கி ஒரு மாதம் முழுவதும் அவங்க இதுதான் இருக்கணும். ஏன்னா மூலாதாரத்துல நிக்காத வரையில் இதெல்லாம் வரும். ஏன்னா மூலாதாரம் மணிப்புரகம் மனோன்மணி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மையங்கள். இப்ப இந்த மையங்கள் இதெல்லாம் தொடர்பு இருக்கு. ஏன்னா மூலாதாரம் வந்து ஒரு இம்யூனிட்டி, அங்க இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா எல்லாம் மேல வரும். அதெல்லாம் நீங்க நல்லா ஏறிக்கி மூலாதாரத்துல ரொம்ப நேரம் நின்று பழகணும். சொல்லி குடுத்தீங்களா, அதெல்லாம் பண்ண சொல்லுங்க. ஒரு மாசம் தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. சரியா? அப்படி இல்லைன்னா ஜீவன்
உண்மைதான். தலைவலி இருந்துட்டு என்னோட தலையில வந்து பள்ளம் பள்ளமா விழுந்திருக்கும், இது எனக்கு தெரியாது. நான் நியூராஜர் எப்பத்தாலும் தலையில குடங்க வைத்த மாதிரி வெயிட் இருக்குன்னு போனா அவர் கண்ண மூட சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்க எவ்வளவு வருஷம் தியானம் பண்றீங்கன்னு கேட்டாரு. டாக்டர் கிட்ட நான் எதை பத்தி நான் பேசவே இல்லை. அப்பா அவரு சொன்னாரு, இல்லைங்க நான் இந்த மாதிரி நான் தியானம் வந்து 18 வருஷத்துக்கு 22 வருஷம் பண்ணிருக்கேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல நீங்க எந்த இதை சேர்ந்திருக்கீங்கன்னாரு. வேதாத்திரி மகரி ஸ்கைன்னு அதுக்கு அவர் சொல்றாரு, ரூட்டிங் ஒண்ணு செய்வீங்களேனாரு. எனக்கு கொஞ்சம் புரியல. அப்புறம் பண்ணுவீங்களே சாந்தி தவனாமா, நீங்க அதை தவிர எல்லாத்தவும் பண்ணிட்டு ஸ்கல்லே பள்ளம் பள்ளமா ஆக்கி வச்சிருக்கங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து தினம் அதை பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த தலைவலி இதெல்லாம் போச்சு, நீங்க டேப்லெட்டே வேண்டானிட்டாரு. இந்த மாதிரி விளையாட்டு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. ஆனா இப்பயும் இங்கயா முடியல, இது பண்றப்ப பார்த்தா ஃபுல்லா பள்ளம் பள்ளமா இருக்குங்கய்யா. இந்த மண்ணில களிமண்ல கை வச்சு ஈரத்தை வச்சு எடுத்து வர ஒரு பள்ளம் தெரியுங்களா, அப்படியே ஸ்கார் விழுந்துரும். அந்த மாதிரிதான் எனக்கு இப்ப இருக்குது தலை. இப்ப அந்த சாந்தி தவ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்றது அப்ப அந்த அளவுக்கு இது பண்ணலைங்கய்யா. சிறப்பு எனக்கு எல்லாத்தவமும் நல்லாவும் வர ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றிங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குறீங்க? பாசஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து தண்ணியில கொடுக்கணுங்களா இல்ல தரையில தட்டலாங்களா? பாசஸ் கொடுக்கிறது புரியல, நீங்க சொல்றது புரியல. யாருக்கு பாசஸ் கொடுக்க போறீங்க? அவருக்கு மேல வந்து பாசஸ் குடுக்கறோம்னு வச்சுங்க, அப்ப வந்து அவங்க தலையில இருந்து நம்ம கால் மட்டும் கையா வச்சு எடுத்துட்டு வரோம்னு வச்சுங்க, அது வந்து கடைசியா வந்து தரையில தட்டாங்களா இல்ல தண்ணியில வச்சு டச் பண்ணாலே போதும்? தரையை டச் பண்ணாலே போதும். போதும் தண்ணில கைய வைக்க அவசியம் கிடையாது. கஸ்தூரிமா சொல்லுங்க, மியூட் பண்ணிட்டு வாங்க, மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டேங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஜி கஸ்தூரி பேசுறையா, கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? இறை வணக்கம் குரு, உனக்கு பாடுறதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருந்தா திருப்பி பழைய நிலைக்கு எடுத்துன்னு வரோம் அது கரெக்டா இருக்குமா ஐயா புரியல சொல்லுதுங்க. தவம் பண்ணிட்டே இருக்கோம், அப்ப ஒரு செகண்ட்ல மனசு வெளியே போகுது, திருப்பியும் வாழ்க வளமுடன் சொல்லிட்டே இருந்துட்டு திருப்பியும் அதை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வந்து திருப்பியும் தவம் பண்றோம், அது சரியா இருக்குமா ஐயா? அதாவது இப்ப மனம் இப்ப உங்க பேர் கஸ்தூரி, எங்க போற, வெளியே வா, திருப்பி உள்ள அப்படின்னு சொன்னா கூட நிப்போம். ஏன்னா உங்க பேர் எப்பவுமே சொல்றீங்க இல்ல கஸ்தூரி, நீ வந்து இந்த இடத்துல வந்து உக்காருன்னு உக்காந்துடும். ஓ சரி, அது
அதாவது நீங்க சுத்தாச்சாரம் பண்றீங்க, ஓடுகின்ற மனதை திருப்பி அந்த புருவமயத்திலோ ஏதோ கவனிக்கிறீங்க, திருப்பி போகும் அந்த இயல்பு. மனம் புலன் வழியாக வெளியே போகும், அது அப்பப்ப எடுத்து உள்ள விட்டு அதனால போயிச்சே போச்சுன்னு கவலைப்படாதீங்க. நீங்க உணர்வை கவனிக்கணும் அவ்வளவுதான், மனம் போகும் வரும். ஆனா அந்த நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணி அந்த நிலை வராம பயிற்சி பண்ணீங்கன்னா வந்துடும். சொல்லுங்க பெரிய கேள்வியா. பெரிய கேள்விதாங்க ஐயா. தவ ஆற்றல் உடல் முழுசும் பரவட்டும் அப்படின்றத நாம ஒரு நிமிஷம் கவனிக்கணுமா? நேரம் கருதி உடனே அடுத்த இதுக்கு போயிடலாங்களா? ஒரு நிமிஷத்துல எப்படி கவனிக்க முடியும்? என்ன சொல்லுவாங்க, நீங்க சமையல் பண்ணிட்டு உடனே சாப்பிட முடியுமா? ஆக்க பொறுத்து ஆற பொறுக்கணும். நீங்க தவம் பண்றது வேற, தவ ஆற்றலை உடலை கவனிக்கிறதுக்கு மினிமம் ஒரு மூணு நிமிஷமாவது நல்லா கவனி. நம்ம தப 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 தப்புன்னு போனா எப்படி? அப்போ நீங்க கவனிக்கும் போது உடலே நான் என்று போய் அந்த கவனிக்க, அந்த உணர்வை நீங்க கவனிக்க. சரிங்க ஐயா. உடலே உயிராக, உயிரே உணர்வாக தான் சொல்றாங்க இந்த வார்த்தை. உடலே உயிராக, உயிரே உணர்வாக உச்சி முதல் பாதம் வரை கவனி. அப்ப என்ன நீங்க போயிடுறீங்க உருவம் கடந்து உயிருக்குள் உள்ள அறிவை. அப்ப நீங்க கவனிக்கணும் ஆற்றலை, நீங்க கவனிக்கணும். ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கவனிக்கலாம், தப்பு தப்புன்னு போறது இல்ல. எப்படின்னா நீங்க அப்படியே மொல்லமா கவனிக்கணும், தப்பு தப்புன்னு தேவையில்ல. அப்படியே ஒவ்வொரு சொல்களும் பாயும் போது நல்ல ஒரு உணர்த்து. அப்போ பேரியக்க மன்றத்திலிருந்து வர பிரபஞ்ச ஆற்றல் நல்லா சக்தி உடல் புலவர். நம்ம வந்து இந்த இந்த டைம் தான் யாருக்கு கொடுக்குறது, கடகடன முடிச்சுட்டு போறோம். தவ ஆற்றலை பரப்புறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு தவம் நடத்தும் பொழுது அதை கொஞ்சம் இன்செர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் நிக்கணும், கொஞ்சம் நிக்க வைக்கணும், கொஞ்ச நேரம் நிக்க வச்சு கவனிக்கணும். நம்ம என்ன பண்றோம், கடகடன முடிச்சுட்டு அடுத்தது ஓடி போடுறோம், அதை யாரும் கவனிக்கதே இல்லை. அதுதான் முதல்ல சொல்லிட்டு அருப்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அப்ப அந்த காலத்துல நாடி சுத்தி இருந்தா, தண்டுவடை சுத்தி இருந்தா, இப்ப இவ்வளவுதான் பண்றோமே, எப்படி மனசு நின்றது கவனிக்கும். அதுதான் எப்போதுமே பிரபஞ்சாற்றல் தவம் முடிச்ச பிறகு உள்ள வரும், அதை கவனிக்கணும். அதை கவனிச்சுட்டு அப்புறம் பண்ணலாம், அப்புறமா தான் கை எடுக்கணும். நன்றி. நன்றி நரசிம்மனையா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, எளிய முறை உடற்பயிற்சியில கடைசி பயிற்சி பண்றீங்களா, உடம்பை தளர்த்துதல் ஓய்வு தரும் பயிற்சியில, உடம்பை மனதினால் தளர்த்தி கொண்டே வரவும்னு பாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அது ஏதாவது ஸ்பெசிபிக்கா ரீசன் இருக்குங்களா ஐயா, பாதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு? எப்பவுமே இப்போ நீங்க குளிக்கும் போது எப்படி குளிக்கிறீங்க, சுடுத்தறி வச்சு குளிக்கிறீங்க வச்சுங்க. இப்போ சுடுத்தறி உடம்புல ஊத்திக்கிறீங்க, எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? ஒவ்வொரு பகுதியை மேல எடுத்துட்டு அப்புறம் உடல் முழு கவனிக்கிறேன். ஒவ்வொரு பகுதியா எட்டு வரும். இப்ப நீங்க தவம் பண்ணும்போது தூரியத்திலிருந்து கீழே போறீங்களா, மூலாதாரத்திலிருந்து மேல போறீங்க, ஒவ்வொரு ஆதாரமா மேல போறீங்க, துரியாதம் வரலாம். நீங்க துரியாதம் போயிட்டு அப்படியே கீழே மூலாதாரம் வரீங்களா? இல்லைங்க. பாதத்திலிருந்து ஆரம்பிக்கும், பாதத்திலிருந்து ஒவ்வொரு பொறுப்பா பார்த்துட்டே வரும்போது அந்த ஆற்றல் அப்படியே நீங்க ஒவ்வொரு இடமா மாத்திட்டே வரீங்க. ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றல் இன்னொரு இடத்துல இருந்து நீங்க அப்படியே சேர்த்து சேர்த்து எடுத்து வந்து மேல தரீங்க. அப்ப உடல் ஒவ்வொரு செல்லுக்குள்ள அது பாய்ந்து அப்புறம் உடல் முழுதும் ஓய்வு கொடுத்து தடுப்போம். கீழிருந்தான் வரும் தவிர மேல இருந்து வரக்கூடும். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.
கேலக்சி A5 அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. நீங்க எந்த எங்க இருந்து வரீங்க? எங்க சத்தம் கேட்குது? ஆ, பேர் என்ன? பெரம்பூர் மனவளத்துல இருந்து பேசுறேயா. பேர் பேர் சொல்லுங்கம்மா. பெரம்பூர் மனவள கலை மன்றம். பாக்கியம் பாக்கியம்மா? ஆமாம்மா, ஷாகின்யா. சரி சரி, சொல்லுங்க, நல்லா சொல்ல தெளிவா சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெளிவா கேட்கணும். எந்த மன்றம், பேர் சொல்லுங்க. ரைட், ஓகே, வா சொல்லுங்க. பெரம்பூர் மனவள கலை மன்றத்துல இருந்து ஷாகின் பேசுறேன். இப்ப நம்ம மௌனம் பண்ணா கூட மௌனத்திலயும் மனசு அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அது இப்ப நைட்ல நம்ம மௌனத்துல ஒரு மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா நம்ம சாந்தில இருந்து உட்காரலாமா, இல்ல அப்போ வந்து நம்ம ஆகினியில வைக்கணுமா மனசை? இரவு படுக்கும் போது எந்த காரணத்தை கொண்டும் மேல்நிலை தியானம் பண்ணக்கூடாது. மூலாதாரத்திலே பண்ணி அப்படியே மூலாதாரத்துல தவம் பண்ணா, இது கேளுங்க, மூலாதாரத்துல தவம் பண்ணும் போது உடல் குளிர்ச்சியா இருக்கும், உடல் முழு ஒரு புத்துணவா இருக்கும். நீங்க ஆகுன பண்ணும் போது இது சுக்லத்தவம், உடல் ஹீட் ஆகும், இந்திரிய கலசம் தான் ஏற்படும். அதனால உடம்பு ஹீட் ஆகும். இப்ப இரவு படுக்கும் போது எப்போதும் மூலாதாரம் தவம் பண்ணி முடிச்சா எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நீங்க அந்த நேரத்துல மௌனம் இருந்தா கூட மூலாதாரத்துல இருந்து அப்படியே இருந்து நீங்க மௌனம் முடிச்சுக்கீங்க, ஏன் மேல ஆகினை பண்றீங்க? சரி, அப்படி ஆகுனம் பண்ணா கூட திருப்பி மூலாதாரம் வந்து முடிங்க, நல்லா கவனிச்சுட்டு முடிங்க. மனசு ஓடிட்டே இருக்கும், நீங்க தான் ஓடுற மனதை திருப்பி திருப்பி வைக்கணும். பயிற்சி, பயிற்சியில பேர் முயற்சி, முயற்சி தவம், பயிற்சி அகத்தாய். சரிங்களா? வாழ்க்கை பண்றோம், உடற்பயிற்சி சூக்கம் நல்லா விரிஞ்சு நிற்கும், நீங்க நல்லா சக்திகளும் போக முடியும், இதெல்லாம் போக முடியும். இல்லைன்னா சும்மா ஒரு காணல் நீர் மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க கண்ணாடி பயிற்சி நித்தியானந்தம் இதெல்லாம் பண்ண பண்ணதா எல்லாம் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு சூக்கம் விரியறீங்களோ, நீங்க ஒரு பிற்காலத்துல ஏதாவது போகக்கூடிய ஹாஸ்டல் டிராவல் போகக்கூடிய நிலை இருந்தா அதுக்கெல்லாம் உதவும். புரியுங்களா? அதெல்லாம் அதாவது ஒரு ஒரு தவத்துக்கு ஒரு தவம் இணை வரணும். இப்ப நீங்க 9 மையம் பண்ணணும்னா அது கண்டிப்பா கண்ணாடி பயிற்சி தேவை. 9 மையம் நிக்கிறது கண்ணாடி பயிற்சி தேவை, நித்தியானம் தேவை. இல்லைன்னா 9 மையம் வராது. அதாவது ஒரு தவத்துக்கு இன்னொரு தவம் இணை தவம். சரிங்களா? ஆமா, தவம் பண்றேன், கண்ணாடி பயிற்சி பண்றதுல அஞ்சு மணிக்குள்ள பண்ணணும். ரைட்டு, சரிங்க, பண்ணலாம். கண்ணாடி பயிற்சி சேர்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க்கை. சரிங்க சரிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளம் மைத்திரி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நான் 92 தீட்சை வாங்கியா, அதுக்கப்புறமா வந்து அப்ப கொஞ்சம் ஆரம்பம்னால இன்னும் நல்லா தியானம் பண்ணலன்னு. எனக்கு வந்து 92 தான் ஒரு சாமி வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்குள்ள வந்து ஒரு குழந்தை ரொம்ப டேஞ்சரா, ஒரு 1.5 வயசு குழந்தை இருந்து சொல்லுது அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அதை பார்த்து எம்டெக் எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ற ஐடியில, ஆனா அந்த மாதிரி இது வரைக்கும் 8 முறை வந்தது. ஒவ்வொரு ஊர்ல யார் யாருக்கும் அவங்க, ஆனா அத்தனையுமே கரெக்டா சக்சஸ் ஆயிருக்கு. ஆனா இது என்ன, எனக்கே நம்பிக்கை இல்லை, இது ஏன் இப்படி வருது என்னன்னு எனக்கு தெரியல. இவங்க சில பேர் வந்து இல்ல இல்ல உன்னோட சூக்கம விரிஞ்சு இதுவும் ஆகுது, அதுல அந்த மாதிரி இது வருது அப்படிங்கிறாங்க. எனக்கு அது புரிஞ்சலைங்க, எனக்கே ஒரு விசித்திரமா இருக்கு. ஏன்னா நான் அதை ஏத்துக்காத முதல்ல எல்லாம் சில விஷயங்கள் சொல்றது நடக்குதா நீங்க அந்த நேரத்துல சொல்லும் போது? ஆமாங்க, எல்லாமே நடக்குது. அது அதான், அதையே எப்படின்னா ரெண்டு இருக்கு, கேரக்டர் சோல் அன் கேரக்டர் சோல் சொல்லுவாங்க. கேரக்டர் சோல் வந்து ஒத்த பண்பு இருக்கும். எனக்கு கூட ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு சோல் வந்து அட்டாச் ஆச்சு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் என்னுடைய உடல்ல இருந்தது. நல்ல தியானம் பண்ணுவேன்,
தியானம் பண்ணும்போது இதுவரையில் அந்த தியானம் இதுவரை நான் பண்ணதே அது மாதிரி நல்ல தியானம் வரும். அது அந்த அந்த சோலுக்கு இது மாதிரி வரும்போது சில உணர்வுகள் நமக்கு கொடுக்கும். அது மாதிரி இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது வந்து அதாவது கேரக்டர் சோல் அட்டாச் பண்ணா ஒண்ணு, அன்கேரக்டர் சோல் அட்டாச் பண்ணும்போது தான் ப்ராப்ளம். அப்ப அந்த நேரத்தில் நீங்க நினைக்கும் போது அந்த சோல் அட்டாச் பண்ணும்போது அவங்க மூலமா உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க மற்ற சொல்லுவீங்க. இதுதான் அது என்ன தெரியுங்களா ஐயா, கொங்கண சித்தர் தாங்க எப்பவும் நினைப்பேன். திருப்பதி போனா கூட அந்த பெருமாளையே நான் வணங்குறது கிடையாது, அந்த பாதத்துக்கு இருக்கக்கூடிய அகதான் நினைச்சிட்டு இருப்பேன். இத கரெக்டா வர்றதெல்லாம் அப்படித்தான் வருது. அதுதான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. என்ன விஷயம்னா மேக்சிமம் அந்த திருப்பதி தான் சொல்ற மாதிரி வருது, அவங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகுது. அப்ப என் புரியல, சித்தருடைய அருள் தானா அது? இருக்கலாம், இன்னைக்கு கூட இதுல பேஸ்புக்ல போட்டிருக்கேன். நல்லது விஷயம் எல்லாம் நடந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஆழியார் மௌனத்துக்கு போனேன். இங்க நம்ம வீட்டுல மரம் இருந்தது, சப்போட்டா பக்கத்து விட்டுது, ஃபுல்லா சாஞ்சிட்டு இருக்கோம். நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம், எங்க வேலைக்காரன் ரொம்ப ஜெனுவின், எதுவுமே எடுக்க மாட்டா. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி டீஸ் பண்ற மாதிரி பேசுறதுனால நான் கிளம்பி போன மரத்தோட பேசினேன். உன்னால எனக்கு பதிவு செய்யறது தெரியுது, நீ எனக்கு பதிவு செய்யற, நீ ஆனா இங்கிருந்து போனோம், அது அவங்க எடுத்து மாத்துவாங்களோ இல்ல நீயா ஏதோ ஆகுவோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏழு நாள் மௌன ஆட்டம் பண்ணிட்டு எட்டாவது நாள் வீட்டுக்கு ட்ரெயின் வந்து பாக்ஸ் வச்சு பார்த்தா அந்த மரம் மொத்தம் கருப்பா கருகி போயிட்டு இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி, அதாவது நம்ம சொன்னத ஓரறிவு தாவரத்துக்கு இதுனா, அப்ப இந்த இறை ஆற்றல் எவ்வளவு ஒரு இது பண்ணிருக்குமா. இதனால எனக்கு பயம் வந்தது, நம்ம குழந்தைங்களை குளத்தை தாக்குமோன்னு. நான் அதனால எல்லாருக்கும் செடி வச்சு கொடுத்தேங்க, என் கொலுக்கு இதப்போ 108 பேர் கொடுத்துட்டேன். ஆனாலுமே இன்னும் ஒரு நெருடல், அது எப்படி அந்த அளவுக்கு பாதிப்பு வருது? எந்த ஒரு அலையா இருந்தாலும் அது ஜீவன்ல போய் பாதிக்கும். நீங்க சொல்லிட்டீங்களே அது மாதிரி சொல்லவே கூடாது. வார்த்தை இல்ல இல்ல, நான் வந்து இங்க இருந்து போகணும்னு சொன்னேன். அவங்க பேச்சு எடுத்து கூட எங்கனா வச்சுக்கலாம் அப்படின்னு. அவருடைய வார்த்தையுடைய இது அதுக்கு பொறுக்க முடியாம ஆயிடுச்சு. வாழ்க்கை ரொம்ப மனசுக்கு இதுவா இருந்துங்க. அதனால செடி தானம் பண்ணுங்க ஐயா. சோ அப்படி நடக்கிறது ஆனா என்ன இது ஏன் பாதிக்காது இல்ல? நீங்க எந்த ஒரு செயலுக்கும் விளைவு உண்டு. ஐயோ, அதான் ஒரு வேலை கால்வெளியோ. பெரியா கேக்கல, சத்தமே கேக்கல. பத்து வருஷமா ரொம்ப அவஸ்தப்பட்டு தியாகராஜன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க, எந்த ஊர் சொல்லுங்க, எந்த இது? சென்னை நன்மங்கலம் தவமையில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிருக்கேங்க ஐயா. எனக்கு இந்த நம்ம சுவாமிஜி சொன்ன சூக்கமங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலுங்க ஐயா. அதுக்கு நான் என்ன பண்ணலாங்க ஐயா? புரியல, என்ன தெரிஞ்சுக்கணும்? அவங்க இப்போ நான் வந்து ஒரு 1 இயரா தான் நான் எல்லாமே கத்துக்கிறேன். எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஆனா அந்த மனோன்மணி தவம் நிறைய விஷயம் எடுத்துட்டாங்க. அது போல இன்னும் நிறைய சூக்கமங்கள்லாம் உள்ள இருக்கு. அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி தவம் எல்லாம் எடுத்தா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க ஐயா? இப்போ ஒரு மாசம் குழந்தைக்கு என்ன குடிப்பீங்க? ஒரு மாசம் குழந்தைக்கு என்ன குடிப்பீங்க? மாமிங்க பால் குடிப்பீங்க. இப்ப நீங்க 6 மாசம் குழந்தை எப்படா வந்திருக்கீங்க, என்ன கொடுக்கணும் உங்களுக்கு? அதுதான் கொடுப்பாங்க. காலத்துல வரும், காலத்துல வரும். சரிங்க, எல்லாமே
மகரிஷிட்ட போட்டுடா கிடைக்கும், எப்போதுமே எதுவுமே நமக்கு வீணாகாது, நிச்சயமா கிடைக்கும். அது காலம் கொஞ்சம் கடினம், ஏன்னா எடுத்த உடனே நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, நிறைய அனுபவப்பட்ட பிறகு வரும். வாழ்த்துக்கள். சரிங்க, வாழ்க்கை. கே ரஜனையா, இறை உணர்வுக்கு உண்டான தரம் திறம் எல்லாம் தெரிஞ்சா கூடங்கய்யா, அத அனுமானம் பண்றது இன்னும் அது காலம் போய்கிட்டேதான் இருக்குது, அந்த நுட்பங்கள்லாம் இன்னும் நுண்மான். ஒரு இடத்துல மகரிஷி ஒரு கவியில சொல்வாரு, கண்டானும் தோற்றத்தில் கருத்தால் பொருந்து அதுல வரும், அதாவது நுண்ணியக்கமா, அதாவது நுண்ணியக்கமாக உள்ள வின் கண்டு வேகத்தில் விவேகம் அறிந்து நுண்மான் நுழை புலன், நுண்மான் நுழை புலன் மூலம் நுணுகி, இந்த வார்த்தையை கவனி, ஸ்பெசிபிகாசிட்டி, நுண்மான் நுழை புலன் மூலம் நுணுகி மேலும் நுண்ணறிவின் பிறப்பிடமாம் பரம்புணர்வி. இந்த வார்த்தை நல்லா புரியும். எப்போதுமே எந்த ஊரையும் பகுத்து 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 போயிட்டே இருக்கும்போது நீங்க அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த வரணும், அதான் நுண்மான் நுழைப்பு. நுண்மான் நுழைப்புலனால் நுணுகி மேலும் நுண்ணறிவின் பிறப்பிடமாம் பரம்புணர்வி. மண் கடந்து விண் கடந்து வெளி கடந்தால் மும்மலம் ஒய்த்து காட்சதே மாதவன். இதான் மாதவன். நீங்க நல்லா ஒடுங்கி ஒடுங்கி ஆக்கினில எவ்வளவு கூட ஒடுங்கி ஒடுங்கிதான் வாழ்க வளமுடன். புரியுங்களா, ஆடுங்கள உயிருணர்வுல நிறைய நேரம் நிக்கணும், உயிருணர்வுல நிக்காதான் நீங்க இறைவனுக்கு போக முடியும். ஏன்னா நம்ம வந்து புலனறிவை வந்து உயிரறிவோட இணைக்கணும், உயிரறிவை இறையறிவோட இறைக்கணும். ஏன்னா அந்த மனித மனம் எப்போதுமே இறை மனமா மாறணும்னா இந்த மனம் புலன் வழியா போறும்போது இந்த உயிர்ல போய் நிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும். அதுதான் தவம் நிறைய பண்ணணும். தவம் வந்து நீண்ட கால பயிற்சியும் அந்த முதிர்ச்சியும் வேணும். அப்போதான் அந்த இடத்துல நல்ல நுணுகி நுணுகி நிற்கும் போது அந்த காட்சி இறை காட்சி. இதுதான் மகிழ்ச்சியுடைய இது. நம்ம என்னதான் விளக்கத்தை வந்து பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அகத்தாய் போக முடியாது. அப்ப விரியிட போக்கும் எப்படி வரணும், சூக்கும் நல்லா விரியணும். அப்ப சூக்கும் எவ்வளவு விரியுதோ பாருங்க, வேகம் ஒரு சக்கரம் செயலுதுன்னா வேகம் அதிகமா இருக்கும்போது மையப்புள்ளி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா புள்ளியா இருக்கும். அதே மாதிரி வெறிமுறையில வேகம் குறைய குறைய மையப்பகுதி விரியும். அதே மாதிரிதான் மனம் விரிய 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 அப்போ இந்த அலை நிலையாக மாறணும்னா நுணுகணும். அதுக்குதான் கேட்கிறார். இன்னும் ஒரு இடத்துல சொல்வார், ஒரு இடத்துல அதாவது இரு புருவத்திடையே இருள் நீக்கி அருள் விளக்கும் ஒரு வாசல் உண்டு, அதுவே உயிர் நிலையை உணரும் திருவாசல். உயிர் அறிவாய் தெய்வம் ஏதும் வழி தருவாசல் ஞானத்தின். ஆக்கினையில துரியத்துல மூலாதாரத்துல, ஐயா உங்களுக்காக நான் சொல்றேன், கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷமா வெறும் ஆக்கினதான் நான் சொல்றேன். நான் மேலத்துக்கு கேட்க வந்தேன், உடல் தவம், உடல் மையத்தவன் தான் நல்லா ஆழ்ந்து செஞ்சா மத்த விளக்கங்கள் தானா கிடைக்கும். தானா கிடைக்கும், அதுதான் என்னுடைய அனுபவம். உங்களுடைய அனுபவம் அதுதான். நன்றி. வாழ்க்கலாமா?